ஓகேவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்மளுடைய தமிழ் ஆளினால் சேனல். ஓகேவா? அண்ட் இன்றைக்குடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ட் தமிழ் ஈஸியில் பார்த்தீங்கன்னா, சம்டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய யூஸருக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் வாலெட்டில் இருக்க பணத்தை அவங்களுக்கு சென்ட் பண்ணும்போதோ உங்களுக்கு பின் அப்படிங்கிற விஷயம் கேட்கும். இந்த பின் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு ஐடி வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா? அப்படி ஐடி வாங்கிட்டு உள்ளே போகும்போது நீங்கள் வந்து ஒரு பின் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பின் எப்படி என்ன செட் பண்ணிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மறந்துருப்பீங்க. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பின் வந்து கேட்குற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். என்னென்னா அது ஆட்டோமேட்டிக்காக செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ அதை எப்படி டிசேபிள் பண்ணுறது, அது வந்து எனக்கு வேணும் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது, இல்லை எனக்கு வேண்டாம் அதை எப்படின்னா டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் தமிழ் ஈஸி ஆப் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இது போல் தான் இருக்கும். இது இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, ஹோம், ப்ரொஃபைல், மோர், ரிப்போர்ட்ஸ் அண்ட் லாக் அவுட். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் போகணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் ஈஸிக்கு செப்பரேட்டாக கஸ்டமர் கேர் டீம் இருக்காங்க. அவங்களோட நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஃப்ரண்ட் பேஜில் ஒரு லோகோ இருக்கு பார்த்திங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோகோவில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். கஸ்டமர் கேர் நம்பர் அண்ட் அவங்களோட மெயில் ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அவங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கான ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் போய்க்கோங்க. ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி போங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி போகும்போது சேஞ்ச் பின் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேஞ்ச் பின் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த சேஞ்ச் பின் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்கும். கரண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பேஜில் ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்கள, அதுதான் உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டு. இந்த நியூ பின் அப்படிங்கிறதுலையும் கன்ஃபார்ம் பின் அப்படிங்கிறதுலையும் உங்களுக்கான புது பின்னை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போதும் உங்களுக்கு பின்னு கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால், இல்லை இந்த பின் எதுவுமே வேண்டாம் எனக்கு பின் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக நான் கொடுத்தோன்னே ரீசார்ஜ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, டபுள் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிசேபிள் டபுள் ஃபேக்டர்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜெனரேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, உங்களுடைய மெயிலுக்கு ரிசீவ் ஆகும் ஓடிபி, கூடவே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டபுள் ஃபேக்டர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் ஆகிடும். டிசேபிள் ஆன பிறகு உங்களுக்கு எந்த ஒரு கோடுமே கேட்காது, எந்த ஒரு பின்னுமே கேட்காது. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய கோடை இது போல், அதாவது உங்களுடைய பின்னை ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் எந்த ஒரு எரரும் கிடையாது. சம்டைம் இதில் ஏதாவது பிரச்சனை வருது, எரர் வருதுன்னா நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர் கேர் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் பண்ணி கொடுப்பாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் உங்களோட பின்னை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் போங்க. ப்ரொஃபைலில் போயிட்டு டபுள் ஃபேக்டர் அந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கேட்காது. இல்லை எனக்கு புதுசாக வந்து பின்னு வேணும், எனக்கு இந்த மாதிரி பின்னு கேட்க மாட்டேங்க, எனக்கு பின்னு வேணும்னா இதை போய் எனேபிள் பண்ணுங்கள். இந்த டபுள் ஃபேக்டர் டிசேபிள் பண்ணோம்ல, அதே ப்ராசஸில் போய் கிளிக் பண்ணி ஓடிபி போட்டு எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஒவ்வொரு ரீசார்ஜ் பண்ணும்போதும் உங்களுக்கு பின்னு கேட்கும். நான் அதை எந்த இடத்துல பின்னு கேட்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ரீசார்ஜ் போயிட்டீங்க, ரீசார்ஜில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு நம்பர் என்டர் பண்ணுறீங்க. ஒரு நம்பர் என்டர் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டர் எல்லாமே உங்களுக்கு ஃபிச் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே நம்மளுடைய தமிழ் ஈஸி ஆப்ஷனில் இருக்குது உங்களுக்கு. அண்ட் தமிழ் ஈஸியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட்டர் ஃபிச் ஆகும், ஆர் ஆஃபர் செக் பண்ணலாம், பிளான் செக் பண்ணலாம், எல்லாம் டீட்டெயில் இருக்குது. ஒரு 10 ரூபா நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரீசார்ஜ் அப்படிங்க கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல பின்னு கேட்கும். இந்த பின்னை நான் கரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் ஓகேவாகும். ஸோ இதுபோல் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இருக்கிறது. ஸோ அது வேண்டாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னாலும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்தப்பறம் உங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன். இந்த பின் எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படி டிசேபிள் பண்ணுறது, எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ தமிழ் ஈஸியில் இப்போ எந்த பிரச்சனை இல்லை, எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு. அண்ட் மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட் சர்வீஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணலாம், ஆனால் லாஸ்ட் 3 டேஸில் பண்ணக்கூடாது. அதாவது இன்றைக்கி ஒரு 10ஆம் தேதினு வச்சுக்கோங்களேன், 15ஆம் தேதி உங்களோட பில் லாஸ்ட் டேட் முடியுதுன்னா நீங்கள் பே பண்ணலாம். அதுவே எனக்கு 13ஆம் தேதினா லாஸ்ட் டேட்னா பண்ணக்கூடாது, 3 நாள் இருக்கும்போது பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி டைம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லை லாஸ்ட் டைமில் பண்ண வேண்டாம், பில் ஃபெயில் ஆகும். ஸோ அது பிரச்சனை ஆகும். ஓகேவா? ஸோ அதை பண்ணாதீங்க. மற்றபடி டிடிஎச் சர்வீஸ், ரீசார்ஜ் சர்வீஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. அண்ட் அதே போல் மணி ஆட் பண்ணுறதுக்கு ஆட் மணி கிளிக் பண்ணிவிட்டு மினிமம் 200 ரூபாயில் இந்த இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் படி இதில் போயிட்டு கீழே யூபிஐ கேட்வே ஒன்லி ஃப்ரீ யூபிஐன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி போகும்போது உங்களுக்கு யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மேலே போனோடனே ஜஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்து ஓடிபி போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். கீழே யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். ஓகேவா? யூபிஐ ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு யூபிஐ கிளிக் பண்ணி போனீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் யூபிஐ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணணும். நீங்கள் அதர்வைஸ் வேறு என்ன சேஞ்ச் பண்ணாலும் கண்டிப்பாக சார்ஜஸ் ஆகும். ஸோ அதனால் அதை பண்ணாதீங்க. ஸோ கூடவே உங்களுக்கு ரீசார்ஜுக்காக பேட்ரக் ஆப்பும் கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் அதுவுமே எடுத்து பண்ணலாம், கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இது போல் பிஸ்னஸ் டேஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்ருக்கோம், உங்கள் பிஸ்னஸில் நாங்கள் கூட உறுதுனே இருக்கும். ஓகேவா?